இன்னைக்கு நாம சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சனி பகவான் ஆயுள் காரகன், தொழில் காரகன், கர்ம காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமாக ஆகப்போகின்றார். இப்போது கோச்சாரத்தில் இந்த சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு 11வது வீட்டில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்தோடு இருக்கார். அப்போது சனி பகவான் எப்போ நமக்கு வக்ரமாகின்றது அப்படின்னா 17/6/2023 சுமார் இரவு 11 மணி அளவில் வக்ரமாக ஆகப்போகின்றார். இந்த வக்ர காலகட்டம் எது வரைக்கும் இருக்கின்றது அப்படின்னா 4/11/2023 வரை, அதாவது சுமார் 141 நாட்கள் சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய பலனை தரப்போகின்றார். அப்போது வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உக்கிரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. அதாவது பொதுவாகவே இந்த சனி பகவான் மந்தத்தன்மையை கொண்டவர் அல்லவா? அப்போது இப்போது என்னவாவார் அப்படின்னா மந்தத்தை நீக்கி சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதாவது வக்ரம் என்றால் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நிதானமாக நிதானத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் நிதான இன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அப்போ இதோடய இம்பேக்ட் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சனி திசை நடக்கிறது, ஒரு சனி புத்தி நடக்கிறது அப்படின்னா அதோடய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த வக்ர காலகட்டம் இந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் செயல்படுகிறார் அப்படின்னா சதயம் 2, அதாவது ராகுவுடைய நட்சத்திரத்தில் செயல்படுகின்றார். அதற்கப்புறம் சதயம் 1 அவிட்டம் 4 வரை வரப்போகின்றார். அப்போது இந்த சனி பகவான் ராகுவோட நட்சத்திரத்திலையும் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் பயணம் பண்ணி என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகின்றார் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர காலம், அதாவது இந்த 141 நாட்கள் என்ன மாதிரியான பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் என்பவர் 4க்குரியவன், சுபஸ்தானத்தின் அதிபதி, சுபத்தை கொடுக்கக்கூடியவன், வீடு வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் வீடு அமையாமல் ோ அல்லது வீட்டுக்காக நீங்கள் ஒரு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அதை வாங்க முடியாமல் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ அவர்கள் எல்லாமே இந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், வேகமாக விரைவாக தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக கொடுக்கும். அதே சமயத்தில் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்து கொண்டவர்கள், அதாவது சரியாகலை, நிறைய இடத்துல போயிட்டு பார்த்தோம் சரியாகவே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வர்களுக்கு சரியாவதற்கான ஒரு வாய்ப்புகள், அதற்குரிய நல்ல டாக்டர்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் வீட்டில் இருக்கின்ற ஏதோ ஒரு வனவாசம் இருப்பதைப் போல ஒரு தன்மை, வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல என்வரன்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து அமையக்கூடிய ஒரு தன்மை, சொந்த வீடு இருந்தாலும் வாடகை வீட்டில் நாங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவர்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து அமையக்கூடிய ஒரு தன்மை, வீட்டை விட்டு வெளியே போனவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து குடியேறக்கூடிய ஒரு தன்மை, அல்லது வெளிநாட்டில் போயிட்டு இருக்கின்ற நான் சொந்த நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் பிரகாசமாக அமைகின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாயத்தில் இருப்பவர்கள் நஷ்டமாகி கொண்டே இருந்தது, அதாவது எந்த பயிரிட்டாலும் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற விவசாய அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 141 நாட்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் சனி பகவான் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானத்தோட அதிபதி தான் இந்த சனி பகவான். அப்போது குழந்தை பிறப்புக்கு யாருக்கெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றதோ குழந்தை பிறப்புக்கு, அதாவது அதற்கான சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகாமல் இருந்து கொண்டிருந்த தம்பதிகளுக்கு இப்போது குழந்தை பிறப்புக்கு ஒரு சாதகமான ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கும்.
அப்போ இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது உக்ரமாக வேகமாக அதாவது கடந்த காலத்தில் எதையெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருந்தது குழந்தையினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இல்லாமல் இருந்ததோ அல்லது குழந்தைகளுக்குள்ள உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தது இப்போ எல்லாமே பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்குள்ள இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் சலசலப்புகள் விலகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தனிப்பட்ட விஷயங்கள் மறையக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்தில் குழந்தைகள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அல்லது பல காலங்களாக ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி தோல்வி அடைந்து கொண்டே இருந்ததோ இப்போ அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பதவி சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருந்தது, இடைஞ்சல்கள் இருந்தது, எதிரி தொல்லைகள் இருந்தது, அந்த பதவி தடை போட்டு கொண்டே இருந்தது என்று இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 141 நாளில் நிச்சயமாக நீங்கள் நினைத்தவாறே பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அல்லது உங்களுக்கு ஒரு புதிய இடமாற்றம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் சாதகமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் அந்த சனி பகவானுடைய பார்வை 7 இடத்துல பதிகின்றது. அப்போ யாருக்கெல்லாம் திருமணம் இந்த ராகு வேற அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அப்போது திருமண தடைகள் ஏற்பட்டிருந்தது. அப்போ கடந்த ஒரு 3 மாதத்தில் இருந்த வரன் பார்த்துட்டு போனாங்க, பட் ஏதோ ஒரு விதத்தில் தடை ஏற்பட்டு இருந்தது அப்படிங்கிற இருந்தவர்களுக்கு திடீரென்று அதே வரன் திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. அப்போது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய ஒரு காலம். அதாவது உக்ரமாக செயல்படும் வேகமாக விரைவாக செயல்பட்டு அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் இருந்த மந்தத்தன்மை சோம்பேறித்தன்மை விலகக்கூடிய ஒரு தன்மை, கூட்டாளிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு தன்மைகளை உருவாக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைக்கல, அதாவது ஒரு வேலையில் வந்துட்டு ஒரு செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற தம்பதிகளுக்கு வேலை செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும் அல்லது வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கணும் என்று இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதற்குண்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக உபயோகித்து கொண்டால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகளில் கூட ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு. அப்போது இந்த சதயம் என்பது ராகுவோட நட்சத்திரம் அல்லவா? அப்போது சனி பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், அந்நிய மதம் சார்ந்த விஷயங்கள், அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போது நல்ல உழைப்பை போட்டேன், நல்ல வேலை செஞ்சேன், ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல, ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு ஒரு நல்ல லாபமே கிடைக்கல என்று இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்கள் லாபத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் எதிரி தொல்லைகள், உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகள் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் காசு பணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்த பணம் திரும்பி வராது அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது, ஏமாற்றி கொண்டிருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் நல்லதொரு அணுகுமுறையினால் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் பின்பற்றீங்க அப்படின்னா கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது என்பது நல்லது. ஏன்னா 7 இடத்துல ராகு பகவான் லக்னத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்காரு. அப்போது நிச்சயமாக இந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதும் ஒருவருக்கொருவர் எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் இரண்டு பேருமே கலந்து ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுத்து செயல்படுத்துவது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், பாக பிரிவினை பிரச்சனைகள் இது நெடுநாட்களாக இருக்கின்றது.
ஒரு தீர்வே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றவர்கள் இந்த 141 நாட்கள் சரியாக உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ரீசர்ச் சார்ந்த துறையில் அழுத்தம் ப்ரெஷர் இருந்தது, சரியான ஒரு கண்டுபிடிக்க முடியலை, அலைச்சல் திரிச்சல் இருந்து கொண்டே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லாபம் சார்ந்த விஷயத்தில், அதாவது ஒவ்வொரு பார்வை அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தோட பதிகிறது, சனியினுடைய பார்வையும் லாபஸ்தானத்தில் பதிகின்ற ஒரு காரணத்தினால தனம், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அது குறிப்பாக தன்னுடைய வாக்கை பிரயோகப்படுத்தி கொண்டு, அதாவது தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய செயல்களில் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது.